சினிமாவை நோக்கி வர்றவங்களில் ரெண்டு விதமான பேர் தான். ஒன்று வந்து எப்படியாவது சினிமாவில் வந்துடணும் அப்படின்னு வர்றவங்க, இன்னொரு பிரிவு வந்து இவர் மாதிரி சினிமாவில் வரணும் அப்படின்னு நினச்சி வர்றது. இந்த இவர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உதாரணமாக இருக்கிறது சினிமாவில் சாதித்தவங்க, கலங்கரை விளக்கமாக இருக்கவங்க அப்படி சில பேர். அதில் வந்து ஸ்ரீதர் சார், பாலசர சார், பாலு மகேந்திர சார், ஸோ அந்த மாதிரி மகேந்திர சார் ரொம்ப முக்கியமானவங்க. நல்லா உச்சத்தில் இருந்த நட்சத்திரங்கள் அவங்க ஓடையும் ஒரு வேலை பார்த்துருக்காரு, அதில் அவருக்கு பங்கு இருக்குது. அதே மாதிரி சில நட்சத்திரங்கள் உச்சத்துக்கு வர்றதுக்கும் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு அவருடைய படைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டிருந்து வந்த படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய பேர் என்றைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே சினிமா உள்ள அளவுக்கும் அவருடைய பெயர் புகழ் என்றைக்கு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அவருடைய இழப்புங்கிறது வந்து பெரிய இதுதான், மனக்கூட தான். அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய குடும்ப சார்பாகவும், எங்களுடைய எழுத்தாளர்கள் சங்கத்து சார்பாகவும், டைரக்டர் சங்கத்து சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஆத்மசாந்தி வேணும்னு சொல்லி ஆனவன் பிரார்த்தனை பண்ணி எங்களுடைய மனமார்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள்.